கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் ஆராதனை வாயிலாக சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சென்ற 6 மாத காலங்களும் கர்த்தர் கிருபையாக தெய்வ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், ஊழியர்கள் நம் ஒவ்வொருவரையும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து பராமரித்து இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இப்படி சூட்டி தெய்வீக சுக பலன் ஆரோக்கியம் அளித்து தெய்வ சமூகத்தில் இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை நன்றி இருதயத்தோடு துதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 21:31 வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared for the battle. The victory comes from the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் ஜெபத்தின் மாதம் என்று நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூலை மாதத்தை 31 நாட்களும் நாம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஜெப மாதமாக மட்டுமல்ல, அது ஜெயத்தின் மாதமாகவும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாளிலும் நான் வாசித்த வசனத்திலிருந்து இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் மிக மிக அவசியம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் கிருபையாய் நம்மை வழிநடத்தி தேவையான எல்லா பாதுகாப்பையும் நமக்கு அருள்வாராக. அவருடைய நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடர்வதாக. சென்ற 10 வாரங்களுக்கு மேலாக ஆன்லைன் வாயிலாகவே ஆராதனைகள் நமக்கு நடந்தது. இந்த லாக்டவுன் நாட்களிலும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்தது. இந்த நாளிலும் அன்பின் விசாரிப்புகளாலும் தசமபாகம் காணிக்கைகளினாலும் ஜெபத்தாலும் தாங்கின தெய்வ பிள்ளைகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் வசிக்கிற நம்முடைய எல்லா திருச்சபை மக்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய நன்றிகளை ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் கிருபையாய் தேவ ஜனங்களை அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளுக்காக நடி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற இந்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஜெப மாதமாக, ஜெயத்தின் மாதமாக அம்மேன் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அம்மேன் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக நீர் செல்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள், திருச்சபை மக்கள் எதிலெதிலெல்லாம் இதுவரை தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ, வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்களோ, ஆண்டவரே குறைவை சந்தித்திருக்கிறார்களோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கர்த்தாவே புது நன்மைகளை, புது கிருபைகளை, ஜெயத்தை இந்த மாதத்தில்
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், வழி நடத்தும். தெய்வ கிருபையும் தயவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பின்தொடர்வதாக. சகல கணம் துதி மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாருமா இணைந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை மெல்ல பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா இந்த மாதம் முழுவதும். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். படுத்திடுவான் வார்த்தையை அனுப்பியே மகிமை
நிற்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். இந்த 2021 ஆண்டே ஆண்டவர் நமக்கு பெரிய ஜெயத்தின் ஆண்டு, இயர் ஆஃப் கிரேட் விக்ட்ரி. கர்த்தருடைய நாமத்திற்கு, அதில் குறிப்பாக இந்த வருஷத்தின் மைய பகுதியில் இந்த 7வது மாதத்தில் ஜபத்தின் மாதம், ஜெய மாதமாக ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயம் வெற்றி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தோல்வியை யாரும் நம்ம விரும்புகிறது இல்லை. எல்லாரும் எல்லா காரியத்திலையும் ஜெயம் வெற்றி அதைத்தான் நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அதை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெயத்திற்கு பல வியாக்கியானங்கள், அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது, பல பெயர்கள், பல விளக்கங்கள். வெற்றி என்றால் என்ன என்பதற்கு பல டெஃபினேஷன்ஸ் எல்லாம் உண்டு. நம்ம எல்லாவற்றையும் நம்ம இந்த வேளையில், நமக்கு இருக்கிற சுருக்கமான நேரத்தில் அதையெல்லாம் நம்ம ஆராயப் போவதில்லை. ஆனால் அதனுடைய அந்த 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 வார்த்தையினுடைய பொருள் ஒரு ஒரு பெரிய சாதனை. ஒருவர் ஒரு எக்ஸாமிலோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன்லேயோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் அது அவருக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. சக்சஸ், நான் தேர்வில் வெற்றி அடைந்து விட்டேன், போட்டிகளில் ஜெயித்து நான் இப்பொழுது முதல் பரிசு வாங்கிவிட்டேன் அப்படி சொல்லுவேன். தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை இல்லை ஏற்படுகிற ஒவ்வொரு கட்டங்களிலும், நம்முடைய நடைமுறை அனுதின வாழ்க்கையிலும், எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்க கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும், யாரும் தோல்வியடைய நாம் விரும்புவதில்லை. என்றாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய, ஏனென்றால் பாருங்க,
பெற்றோராகிய நாம் நம்ம பிள்ளைகள் அவங்க எல்லா விதத்திலையும் எல்லாவற்றிலேயும் அவங்க சிறந்த வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோராகிய நம்ம ஒவ்வொருவருடைய விருப்பம். அவர்களுக்கு எவ்வளவு பலவீனங்கள், சுகவீனங்கள், குறைவுகள் அப்படியெல்லாம் இருந்தாலும் எல்லாருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் என் பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் சிறந்து விளங்க வேண்டும், எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பெற்றோர் விரும்புவார்கள். நம்முடைய பரம தகப்பனும் அதைத்தான் அவர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுவது மட்டுமல்ல, அதற்கு தேவையான எல்லா விதமான எக்யூப்பிங்கையும் அவர் கர்த்தர் செய்கிறார். நம்மளை எக்யூப் பண்ணுறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் மட்டுமே வரும். இந்த ஜெயத்தை பற்றி, இந்த சக்சஸ் இல்லையா, வெற்றி ஜெயம், ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர் இவ்விதமாக சொன்னார், Without God, I cannot succeed. With God, I cannot fail. தேவன் இல்லாதபடி நான் எதையும் சாதிக்க முடியாது. தேவன் என்னோடு கூட இருக்கும்போது நான் எதிலும் தோல்வி அடைய முடியாது சொல்கிறார். அப்படியானால் வெற்றிக்கு மூல காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் ஒருவர் தான் ஜெயத்தின் அதிபதி. ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார், அவர் நமக்கு ஜெயம் அளிக்க போதுமானவர். அதனால தான் ஏசாயா 25:8 வேதவசன விதமாய் சொல்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாம். 1 Nehemiah 9:11 வசனத்தில், கர்த்தாவே ஜெயமும் மகத்துவமும் உம்மாலே வருகிறது, ஜெயமும் மகத்துவமும் உம்மாலே வருகிறது, கர்த்தரை அல்லாமல் ஜெயம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாளில இந்த ஜெயத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நாம் எப்படி அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக எப்படி இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வது, அல்லது யாருக்கு இந்த ஜெயம் கிடைக்கும்? முதலாவதாக Prayer brings victory. ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். தானியேலை நாம் எடுத்துக்கொள்வோமேனால், தானியேலுடைய ஜப ஜீவியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சபையில் நவம்பர் 1 முதல் 21 வரை தானியேலின் 21 ஜபம். அப்கோர்ஸ் வருஷத்தின் ஜனவரி 1 December 31 வரை நம்முடைய சபையில் வருஷந்தோறும் சிறப்பு ஜப நாட்களை நாம் நியமிக்கிறோம். வருஷத்தின் முதல் 7 ஜனவரி 1 வரைக்கும் ஜப நாட்கள், அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1 ஈஸ்டர் வரை நமக்கு 40 தொடர் உபவாச ஜபம், ஜூலை 1 முதல் 31 நாம் இன்றிலிருந்து இந்த மாதத்தில்
ஜூலை ஜெப மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை தானியேலின் 21 நாட்கள் ஜெபம். வருஷத்தின் கடைசி பகுதியில் 3 நாட்கள் டிசம்பர் மாத இறுதியில் 3 நாட்கள் சிறப்பு சுத்திகரிப்பு ஜெபம். இப்படி அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் நமக்கு உபவாச ஜெபங்கள் சபையிலே நடந்தே இருக்கிறது. இரவு ஜெபங்கள், வாலிபர் ஜெபங்கள், தாய்மார்கள் ஜெபம், ஆண்கள் ஐக்கிய ஜெபம், சிறு பிள்ளைகளாக கூடி ஒவ்வொரு வெள்ளிக்கு இப்படி எல்லாம் பல நேரங்களிலே ஜெபிப்பதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம், சபையாராகிய நாம் ஜெபத்தை ஏற்படுத்துகிறோம். காரணம் என்ன? ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், 6வது அதிகாரம் 22வது வசனம் இவைகளெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். தானியேலுடைய ஜெப ஜீவியம், குறிப்பாக 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானியேலோ என்றால் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று அறிந்த போதும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தினமும் 3 வேளையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் உடைய ஜெபத்தின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகள், எதிர்ப்புகள் அப்படியெல்லாம் வந்தால் தானியேலுக்கு கர்த்தர் அந்த ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் அளித்த மகாபெரிய ஒரு வெற்றி ஜெயம் என்னவென்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாயிருந்தது. ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அருமை தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில், வேலை படிக்கிறவர்கள், தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், ஒருவேளை அன்றாட கூலி வேலைகள் செய்கிறவர்கள், உங்களுடைய சகல காரியங்களிலும் வெற்றி ஜெயம் வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீர்களேயானால், அதுவே உங்களுடைய லட்சியமாக இருக்கும் என்றால், ஜெபத்தை முதலாவது நீங்கள் ஒரு ஆயத்தமாய், ஜெபத்தை ஒரு வாசலாய் நீங்கள் பயன்படுத்துங்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் செம்மையானவரின் ஜெபம் அவருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்கள், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ஜப நேரத்தை குறிப்பாக இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்ட. அநேகர் நீங்கள் ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஜூம் ஆப்பில் பல நிலைகளில் பல ஊழியர்களோடு இணைந்து அநேக தெய்வ பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்களில் நாம் ஜபிக்கிறோம். ஜபத்திற்கு ஒருபோதும் தடை செய்யாதிருங்கள். ஜபிக்கின்ற நேரம் நம் ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த இனிமையான அனுபவமாக இருக்கட்டும். ஜபத்தை ஒரு வேலையாக, ஏதோ ஒரு கடமையாக செய்யாதபடி அது நம்முடைய ஒரு வாழ்க்கை முறையாக, ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த ஜபம் ஆதி மிஷினரிகள் பகலெல்லாம் ஊழியம், இரவெல்லாம் ஜபம், அதான் அவங்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது. நமக்கு பகலெல்லாம் வேலை, இரவெல்லாம் தூக்கம், அப்படிதான் இல்லை. தூக்கம் ஜபத்திற்கு ஒரு முக்கிய தடையாக இருக்கு. அதை அப்புறப்படுத்துவோம். சோம்பலை நம்மை விட்டு நீக்குவோம். ஜபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஜபிக்கிறவர்கள் எப்போதும் ஜெயிப்பார்கள். ஜபிக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்போதும் அது வெற்றியிலே தான் கொண்டு போய் முடியும்.
ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். தானியேலை போல எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். அருமை தெய்வ பிள்ளைகளை, ஜெபிப்பதற்கு நம்ம நேரம் ஒதுக்கும். இரண்டாவது வெற்றி ஜெயம் நமக்கு எப்படி கிடைக்கிறது, ஜெயம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கும்போது, ஒன்று யோவான் 5:4 ஐந்தாவது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமினுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படும். நம்முடைய விசுவாசம், அவர் ஃபெய்த் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்முடைய விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆபிரகாமை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஜெபத்திற்கு தானியேலை நாம் எடுத்துக்கொண்டது போல, விசுவாசம் என்று சொன்னாலே ஆபிரகாம் அதான் முதல் நபராக நமக்கு சொல்லப்படும். ஆபிரகாம் ஆதியாகமம் 15:6 ரோமர் 4:3-9 கலாத்தியர் 3:6 இந்த 3 வேத பகுதிகளிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே செய்தி என்னவென்றால், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினான். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவருடைய விசுவாசம் ஆழமான விசுவாசம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்யும் போதும், என்னால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசமே எல்லாவற்றுக்கும் அடித்தளமா இருக்கிறது. இது மட்டுமல்ல, ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை பற்றி, கர்த்தர் பேரில் அந்த விசுவாசம், அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிற பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அன்வேவரிங் ஃபெய்த், அசைக்க முடியாத அந்த விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம். யோபு சொல்கிறார் அல்லவா, அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும், என் மாம்சம் முழுவதும் அழுகினாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாளிலே நான் அவரை காண்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்கிற போது வாசிக்கிறோம். ஆபிரகாம் இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறோம். விசுவாசத்தின் தகப்பன் யோபுவை குறித்து பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த போதும் கர்த்தர் பேரில் அவர் வைத்த அந்த விசுவாசம், நம்பிக்கை இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவது. கடைசியாக வெற்றி நமக்கு எதன் மூலமாய் கிடைக்கிறது, எப்படி நாம் ஜெயம் பெற முடியும் என்றால், பை த பிளட் ஆஃப் த லாம் அண்ட் த டெஸ்டிமனி ஆஃப் த வேர்ட். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் தங்கள் சாட்சியின் வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு தேவன் கொண்டு வருவதற்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி கர்த்தர் சொல்லி ஒரு ஆட்டுக்கடாவை குடும்பத்தின் சார்பாக அதில் இரத்தத்தை நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் பூசும்படி, இப்படி பூசப்பட்ட போது ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதனுக்கு இடமில்லை. மரணத்தின் மேலே ஒரு ஜெயம்,
வெற்றி வந்தது. எகிப்தியருக்கு மரணம் ஏற்பட்டது ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும். ஆனால் இஸ்ரவேலருக்கோ தேவனுடைய அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில், அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். விலையேறப்பெற்ற சிலுவையின் ரத்தம் நம்மை குணமாக்குகிறது, ஜெயத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சாட்சியின் வசனம், with the testimony of the word, testimony of the gospel, சாட்சியின் வசனம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சாட்சியுள்ள ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஸ்டீபன் ஆதி சபையில் இவர் ஒரு முழு நேர ஊழியர் அல்ல, ஒரு பகுதி நேர சாதாரண விசுவாசியாக இருந்தவர். அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரத்திலே இவருடைய தெரிந்தெடுப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆதி சபையிலே பிரச்சனை ஏற்பட்ட போது, அதாவது விதவைகள் அன்றாடம் போஷிக்கப்படுவதில் பிரச்சனை ஏற்பட்ட போது, ஊழியர்கள் சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காண அவர்கள் யோசிக்கும் போது, பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் சொல்கிறார், உங்களில் 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கட்டும், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலுமே உறுதியாயிருப்போம் அப்படின்னு சொல்லி 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த 7 பேருக்கும் சில தகுதிகள் சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் ஸ்டீபன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகுதிகள், விசுவாசத்திலும் ஆவியிலும், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரம் நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பெர்மனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோனாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்க, விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் முதலாவது ஆனவன் ஸ்தேவான். சாதாரணமாய் அங்கே பந்தி விசாரிக்கிற வேலையை செய்து கொண்டு வந்தார். 8வது வசனம் சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டா. விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் எவ்வளவு அனுகூலங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். வல்லமை பலன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிற சத்துவத்தை தேவன் அவர்களுக்கு அளிக்கிறார். அது மட்டுமல்ல, எதிராளிகள் எழும்பி அங்கே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஜெபிக்கிற விசுவாசத்தினால நிறைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், சாட்சியின் ஜீவியத்தில் சிறந்து விளங்குகிற ஒரு தேவ பிள்ளைக்கு
மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை அறிக்கை இடுகிற சாட்சி. ஆமென். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். நம்முடைய செய்கைகள் நம்முடைய பிரசங்கத்தை விட வலிமையாக பேசக்கூடியவைகள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்கள், இன்றைக்கு நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறது, ஜீவியத்தை காத்துக்கொண்டு அப்படிப்பட்ட அந்த ஸ்தேவானுக்கு கிடைத்த ஜெயம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்கிறான். பாருங்கள் அங்கே கடைசி வசனம் 57 அதிகாரம் 55 வசனத்திலிருந்து 60வது வசனம் வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறார் ஸ்தேவான். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைப்பெற்ற சாட்சியால் தன்னுடைய வாழ்வை காத்துக்கொண்ட தேவ மனுஷர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He is seated on the high throne of the right hand of the Father. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மகன் இரத்த சாட்சியாய் மரித்து மேல தேவனுடைய சமூகத்தில் வந்து இளைப்பார போகிறான். அவனை வரவேற்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்தவர் இப்பொழுது எழும்பி நிற்கிறார். மகனே, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகருடைய உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பெறுவேன் என்று சொல்லி அவனை வரவேற்பதற்கு கர்த்தர் எழும்பி நிற்கிறார். ஸ்டாண்டிங் அவேஷன் என்று சொல்வார்கள். எழும்பி நின்று கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு கூட்டத்தின் மத்தியிலே ஒரு தலைவரை, ஒரு முக்கியமான நபரை, வெற்றி பெற்றவரை வரவேற்பதற்காக கொடுக்கப்படுகிற மகாபிரிய கணம், இந்த மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தேவானுக்கு கொடுக்கும்படி அவர் எழும்பி நின்று ஸ்தேவானை வரவேற்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அருமை தேவ பிள்ளையே, ஜெயிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எப்போதும் ஜெபிப்பார்கள். விசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறவர்கள் எப்போதும் ஜெயிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரை இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஸ்தேவானை போல கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்களை தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவான். இந்த மாதத்திலும் தானியேலைப் போல ஜெபத்திலும், ஆபிரகாமைப் போல விசுவாசத்திலும், ஸ்தேவானை போல ஆட்டுக்குட்டியானவரை இரத்தம் சாட்சியின் வசனத்தின் மூலமாகவும் ஜெயத்தை பெற்று ஜெயமுடன் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போமா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா
அவர் நாமத்திற்கு. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய ஆவியானவரே, பிதாகுமாரன் பரிசுத்தவுடைய நாமத்தினால இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துவீராக. ஜபத்திலும் விசுவாசத்திலும் கர்த்தாவை சாட்சியின் வசனத்தின் மூலமாக ஜெயம் பெற்றவர்களாய், தானியலைப் போல, ஆபிரகாமை போல, ஸ்தேவானைப் போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாய், உங்களுடைய சமூகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த போராட்டத்தில் ஜெயத்தை கர்த்தர் கருவதற்கு நீ போதுமானவர்கள். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தீமைகள், பொல்லாப்புகள், வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வழிவிப்போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு எங்களை விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்திரலும் ஆண்டவரே. நாமத்தினால கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.